எல்லா சில்ட்ரன் எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்கறது மறுபடியும் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. நீங்களும் எக்ஸைட்டடா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே சில்ட்ரன், இன்னைக்கு லெசன் போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரே பண்ணிடலாம். ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்துருக்கா நன்றி. ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொள்ள ஒவ்வொரு லெசனும் ஆண்டவரை நன்காக புரிந்து கொள்ள நீங்கள் கொடுப்பை தாங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோடு இருந்து இவர்களை உச்சத்தால் உள்ள காமட்டு நீங்கள் ஆசிரியத்து பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆண்டவரை நீங்கள் பாதுகாப்பு வைக்கும்படியா உங்களை கருத்து ஒப்புக்கொடுக்கிறோம். ஏசும் நான் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே சில்ட்ரன், இப்போ கூட நம்ம எல்லாம் வந்து லாக்டவுனில் இருக்கோம். வெளியே போக முடியல, ஸ்கூல் போக முடியல, பிளே கிரவுண்ட் போக முடியல, ஷாப்பிங் மால் போக முடியல அப்படின்னுலாம் வந்து ரொம்ப கவலைப்பட்டு இருப்பீங்க. ஸோ அதனால ஆண்டி உங்களெல்லாம் இன்னைக்கு மறுபடியும் சீசைட் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, நம்ம சீசைட் பக்கமாக உட்காந்து நம்ம லெசனை கற்றுக்குவோம், என்ஜாய் பண்ணலாம். கேக்காம் நெக்ஸ்ட், லாஸ்ட் வீக் நம்ம ஆண்டி டேசி கொடுத்த மெமரி வர்ஸை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி மெமரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். டீச்சர்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 31 வசனம், ஆகையால் நீங்கள் புசிக்கும் பொழுதும் குடிக்கும் பொழுதும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமை கெடாமல் செய்யுங்கள். ஆமென். So teachers and my friends, today's memory verse 1 Corinthians 10:31, ever you eat or drink or whatever, do all that for glory of God. Thank you. Praise the Lord teachers and my friends. Now I'm going to recite 1 Corinthians 10:31. So whether if you eat or drink or whatever you do, do it all for the glory of God. Thank you. Praise Lord teachers and my friend. 1 Corinthians 10:31 apa sahaja yang kamu lakukan, sama ada makanan pun atau minuman, melakukan semuanya memuliakanlah Allah. Amin. Praise Lord teachers and my friends. Today's memory verse 1 Corinthians 10:31. Whatever you eat or drink or whatever you do, all for the glory of the God. Thank you. Praise the Lord teachers and my friends. 1 Corinthians 10:31. They are ever you eat or drink or you do all to the glory for God. Amen. Praise the Lord teachers and my friends. 1 Corinthians 10:31. Therefore, whether you eat or drink or you do all to the glory of God. Amen. Praise the Lord teachers and my friends. டீச்சர் டேசி கொடுத்த கேள்விக்கு பதில் அடிப்போம். நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, ஸ்கூலில் அம்மா வந்து ஆக்சுவலாக எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு யார் வந்து ஸ்கூலில் சாப்பாடு எடுத்துருவாங்களோ அவங்ககிட்ட நான் சாப்பாடு கொடுத்து ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ. ப்ரேஸ் லார்ட் டீச்சர்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி அவங்களுக்கு நான் எப்படி உதவி செய்வேன்னா, நாங்கள் கடையில் போகும்போதும் வரும்போதும் ரோட்டில் உச்சிவேல அவங்கள கூட்டிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் அம்மா கிட்ட கேட்போம், அம்மா அவங்களுக்கு தண்ணி வாங்கி தரலாமான்னு கேட்போம். ஸோ அவங்களுக்கு நாங்கள் தண்ணி வாங்கி தந்து அவங்கக்கிட்ட கொடுத்து இந்த வேலை எனக்கு வந்து செய்ய இந்த மாதிரி செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கோட டாபிக் ஜோசுவா அண்ட் வால் ஆஃப் ஜெரிகோ. ஜோசுவாவும் ஜெரிகோ கோட்டையும். இந்த கோட்டையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த கோட்டை வந்து அந்த காலத்து ராஜாக்கள் தங்களுடைய பட்டணத்தை காத்துக்கொள்றதுக்கு எதிராளிகளிடத்திலிருந்து பாதுகாத்துக்கு சுற்றிலும் அவங்க பட்டணத்தை சுற்றிலும் ஒரு ஓலை செஞ்சு வச்சுருக்காங்க. அதனால அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. ஓகேவா சில்ட்ரன், இந்த ஸ்டோரி ஆண்டி ஜோசுவா சாப்டர் 5-6 வரைக்கும் எடுத்து வந்திருக்கேன். நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், இந்த கதையில் வருகிற ஜோசுவா தாத்தா யாரு? நம்ம மோசி தாத்தா பற்றி பார்த்தோம்ல முன்பு. இந்த மோசி தாத்தா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து பாதுகாத்து வந்து வனாந்தரத்தில் வழி நடத்திட்டு வந்தார். அவர் 40 வருஷமாக வழி நடத்திட்டு அவர் மரித்து போயிட்டார். அவருக்கு பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த கானான் தேசத்துக்கு போகும்படியாக வழி நடத்த ஆண்டவர் ஜோசுவாவை தெரிந்து கொண்டார்.
இந்த ஜோசுவா நூனின் குமாரர் அவர் ஒரு யுத்த வீரர் இந்த ஜோசுவா வந்துட்டு மோசே தாத்தாவுக்கு ஆண்டவருக்கும் ரொம்ப கீழ்ப்படிந்தவரா ரொம்ப நல்லவரா இருந்தார் ஓகே இவர் வரை நடத்தின காலத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை போய் அடைஞ்சாங்க ஓகே இந்த ஜோசுவா தாத்தாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் என்னென்ன காரியத்தை கடந்து போனாங்கன்னு நம்ம பார்ப்போமா அந்த நேரத்துல என்னென்ன ஆண்டுகள் அற்புதம் அவருக்கு செய்தாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம இந்த ஸ்டோரியில பார்க்கலாம் ஓகே வாங்க பார்க்கலாம் இஸ்ரவேல் ஜனங்களும் யோர்தான் நதி அண்டைக்கு வந்தாங்க ஆண்டவர் யோசுவா தாத்தாடும் சொன்னபடியெல்லாம் அவர் செய்தாரு யோசுவா தாத்தா ஆசாரியர்களை உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு தண்ணீர் அண்டைக்கு வர சொன்னாரு பிறகு யோசுவா தாத்தா ஆண்டவர் நோக்கி ஜெபிச்சாரு அங்கே ஒரு அற்புதம் நடந்தது ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியுடன் தண்ணீர் அண்டைக்கு வந்ததும் ஆண்டவர் யோர்தான் நதியை குவியலாக நிற்க செய்தாரு நதி பிளக்கப்பட்டு ட்ரைலைன் உண்டானுச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க ஆண்டவர் மோசியோடு இருந்தது போல யோசுவாடும் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க ஜனங்களும் அந்த நதியை கடந்து அக்கறைக்கு போக தொடங்கினாங்க யோசுவா தாத்தா ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணினாங்க அப்பொழுது ஏசப்பா ஜோசுவா தாத்தா பார்த்து நீ 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து தெரிந்துக்கொள்னு சொன்னாரு அவர்கள் ஒவ்வொருவரையும் 12 கற்களை எடுத்து அவர்கள் அன்றிரவு தங்கின இடத்துல வைக்க சொன்னார் ஜோசுவா தாத்தா ஜனங்களை பார்த்து உங்களுடைய பிள்ளைகள் இந்த கற்களின் அடையாளத்தை கேட்டால் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதத்தை எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொன்னார் உடன்படிக்கை பற்றியும் எப்படி தண்ணீர் குவியலாக நின்றது என்பதையும் கூட நீங்கள் அவர்களுக்கு சொல்லலாம் ஆசாரியர்களும் உடன்படிக்கை பற்றியை சுமந்து கொண்டு இந்த தண்ணீரை கடந்தனர் அந்த யோர்தான் நதியை கடந்து வந்ததும் எரிகோ கோட்டை வெளியே ஜனங்கள் அனைவரும் கூடாரம் போட்டு தங்கிட்டாங்க ஒரு நாள் மத்தியான வேளையில் யோசுவாவோடு ஏசப்பா பேச தொடங்கினாரு எரிகோ பட்டணத்தையும் அதன் ராஜ்யத்தையும் உனக்கு கொடுப்பேன் என்றாரு ஏசப்பா அதற்கு யோசுவா அது எப்படி ஆகுமா ஆண்டவரே என்று கேட்டார் ஏசப்பா ஜோசுவா உனக்கு என் மீது விசுவாசம் இருந்தால் மட்டும் போதும் எதிராளிகளை ஜெயிக்க நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க ஏசப்பா மறுநாள் காலையில் யோசுவா தாத்தா எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் கூட்டினாரு அவர்களை ஏசப்பா என்ன செய்ய சொன்னாரோ அதை மட்டும் செய்ய சொன்னாரு ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாக எரிகோ பட்டணம் சுற்றி வரணும்னு சொன்னாரு எக்காலத்தை ஊதுகிற 7 ஆசாரியர்களும் முன்ன பண்ணாங்க அவர்கள் பின்னால் உடன்படிக்கை சுமந்து வருகிற ஆசாரியர்கள் சென்றாங்க அவர்களுக்கு பின்னால் யுத்த வீரர்கள் போனாங்க ஜனங்களும் தொடர்ந்து போனாங்க அவர்கள் ஒரு தடவை அந்த பட்டணத்தை சுற்றி வந்தாங்க இதை பார்த்த எரிகோ ராஜா அவங்க என்ன தான் செய்ய பார்க்குறாங்க அப்படின்னு வேலைக்காரத்தை கேட்டார் எனக்கு என்னவோ அவங்க யுத்தத்துக்கு வரவில்லை என்று நினைக்கிறேன் அப்படின்னு வேலைக்காரர் சொன்னான் அவர்கள் எல்லாம் முட்டாளுங்க நடந்து தான் வராங்க அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது பயப்பட வேண்டாம் அப்படின்னு ராஜா கிண்டல் பண்ணுறாரு இஸ்ரவேல் ஜனங்களும் யோசுவாவை பார்த்து நாம் எப்போ எரிகாவை தாக்க போகிறோம் அப்படின்னு கேட்டாங்க யோசுவாவோ நம்ம பட்டணத்தை தாக்க போகிறதில்ல மறுபடியும் சுற்றி நடந்து தான் வரப்போகிறோம் அப்படின்னு சொன்னார் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டனர் யோசுவா அவர்களை நினைவில் கொள்ளுங்க நீங்கள் நடக்கும்போது அமைதியாக ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார் மறுநாளிலும் ஜனங்கள் கூடி பட்டணத்தை சுற்றி வந்தாங்க அதை பார்த்த எரிகோ ராஜா அவர்களை பார்த்து மறுபடியும் நகைக்க தொடங்கினான் இஸ்ரவேலர்களோ முட்டாள்கள் பெரிய முட்டாள் அவருடைய தலைவன் அப்படின்னு சொல்லி நகைத்தார் அந்த ராஜா ஜனங்கள் 6 நாட்களும் அப்படியே ஒரு தரம் ஒவ்வொரு நாளும் சுற்றி வந்தாங்க ஜோசுவாவே என்ன செய்ய பார்க்கிறீர் நமது ஜனங்கள் களைத்து போகிறார்களே ஒவ்வொரு நாளும் நடந்து அப்படின்னு சொல்லி முறையிட்டாங்க ஜனங்கள்
நமக்கு ஒரு யுத்த வீரர் தலைவராக வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்ல தொடங்கினாங்க. அதுக்கு யோசுவா தாத்தா, உண்மைதான், நான் ஒரு யுத்த வீரன் அல்ல, ஆனால் எனக்கு தேவன் மீது விசுவாசம் உண்டு. அவர் நம்மை கண்டிப்பாக ஜெயிக்க செய்வார். நாம் அவர் மீது விசுவாசம் கொண்டால் மாத்திரம் போதும். இன்றைக்கு தான் 7வது நாள், கடைசி நாள். யாரெல்லாம் என் கூட வர விரும்புகிறீங்க அப்படின்னு யோசுவா தாத்தா கேட்டார். அந்த ஜனங்களும் சம்மதித்தாங்க. மறுபடியும் ஜனங்கள் அனைவரும் எரிகோ கோட்டையை சுற்றி நடக்க தொடங்கினாங்க. ஆனாலும் அன்றைக்கு 7 தடவை சுற்றி வர நடந்தாங்க. கடைசி 7வது சுற்றில் அவர்களை பார்த்து யோசுவா தாத்தா, ஆர்ப்பரிங்க, சத்தம் போடுங்க, வேகமாக சத்தம் போடுங்க அப்படின்னு சொன்னாரு. எக்காலமும் ஊதப்பட்டது. எரிகோ ராஜாவோ இந்த சத்தத்தை கேட்டு, ஏன் அவர்கள் இந்த மாதிரி செய்கிறார்கள் அப்படின்னு பேசிக்கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் எரிகோ கோட்டையும் அசைய தொடங்கினது. ராஜாவோட அடமணியும் ஆட தொடங்கிருச்சு. கோட்டை உடைந்து சரிந்து சுற்றுநூறாக போயிருச்சு. ராஜாவும் அவருடைய வேலையாட்களும் தங்களை தப்புவிக்க ஓடியே போயிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பட்டணத்துக்கு புகுந்து அந்த பட்டணத்தை கைப்பற்றிட்டாங்க. அதற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா தாத்தாவை பார்த்து நன்றி சொன்னாங்க. யோசுவா தாத்தாவோ, ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க, எனக்கு ஏன் சொல்கிறீங்க, அவர் தான் நமக்கு வெற்றி கொடுத்தாரு, நான் அவர் சொன்னதை மட்டும்தான் செய்தேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு அந்த பட்டணத்தை ஸ்பாய் பண்ண அனுப்பின போது 2 இஸ்ரவேல் ஜனங்களையும் எதிராளியிடமிருந்து காப்பாற்றிய ராகாபுக்கு யோசுவா தாத்தா பாதுகாப்பு கொடுத்தாரு. அந்த எரிகோ ராஜாவை பார்த்து யோசுவா தாத்தா, இந்த நிலத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து விட்டார், நீ எங்களை நகைத்தாய், ஆண்டவரோ எங்களை ஜெயிக்க செய்தார் அப்படின்னு சொன்னார். எரிகோவை கைப்பற்றினவுடன் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் நிறைய நிலங்களையும் கைப்பற்ற தொடங்கினர். யோசுவாவின் விசுவாசத்தின் மூலம் இது அவர்களுக்கு சாத்தியமானது. ஸ்டோரியெல்லாம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஹால், எவ்வளோ பெரிய கோட்டை அப்படியே கீழே உடைந்து விழுந்ததுன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய அற்புதம் ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த யோர்தான் நதியை அவங்க கடந்து போகும்படியா ஆண்டவரே தண்ணீரை குவியில நிற்க வச்சாரு. ஓ, அது பெரிய அற்புதம். ஓகே, இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? எஸ், ஃபேத், விசுவாசம். விசுவாசத்தை பற்றி தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். யோசுவா தாத்தா பார்த்தீங்களே, அவரு ஆண்டவரட்டில் எவ்வளோ விசுவாசமாக இருந்தார். விசுவாசம்னா என்ன? ஓகே, அற்புதத்தை நம்ம பார்க்கல, ஆனால் அது நடந்துருச்சு, நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புறது தான் விசுவாசம். காணாத நம்பது தான் விசுவாசம். யோசுவா தாத்தா கூட ஏசப்பா மீது ரொம்ப விசுவாசம் கொண்டதுனால 2 அற்புதங்களை பார்த்தோம்ல. யோர்தான் நதியை ஆண்டவர் பிளந்தாரு. அடுத்தது எரிகோ கோட்டையை கீழே விழ செய்தாரு. இந்த விசுவாசத்தின் மூலம்தான் இதெல்லாம் நடக்க முடிந்தது. இதுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. நாமும் ஏசப்பாவை விசுவாசித்து காரியங்களை செய்தால் நிச்சயமா பெரிய பெரிய அற்புதங்களை பார்க்கலாம், சந்தேகமே இல்லை. ஓகேவா, நீங்களும் ட்ரை பண்றீங்களா? ஆண்டவர் விசுவாசிங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. சொல்றேன், ரெடியா இருக்கீங்களா? இந்த வாரம் வெரிவர்ஸ் 2 கொரிந்தியர் 5:6. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:6. I will walk by faith even when I cannot see. ஓகே, இதை மெமரைஸ் பண்ணி எப்போது போல போய் பண்ணுங்க. சில்ட்ரன், நெக்ஸ்ட் நம்மளுக்கு சாங் செஷன்.
இந்த சாங் வந்து நீங்க வந்து வீட்ல ஆக்சனோட செஞ்சு பார்க்கலாம் எங்களுக்கு கூட நீங்க அத ஃபார்வர்ட் பண்ணலாம் ஓகே சில்ட்ரன் இன்னைக்குள்ள லெசன் இவ்வளவு தான் இந்த லெசன்ல பார்த்த மாதிரி நீங்க உங்க விசுவாசத்தை ஆண்டு மேல வைத்திருங்க கண்டிப்பா ஆண்டு உங்களுக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வாரு ஓகேவா எது குறித்தும் பயப்பட வேண்டாம் விசுவாசித்து ஆண்டவரை பற்றி கொள்வோம் ஓகேவா இந்த நாள்ல இருந்து நீங்க அதை தொடங்கலாம் ஓகே சில்ட்ரன் இதோட நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம் ஓகே பாய்